இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 67,597 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்ட 1,188 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாடு முழுக்க கடந்த 24 மணி நேரத்தில் 180,000 மேற்பட்டவங்க கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. இந்த சூழலில் இந்தியா முழுக்க 994,800 மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்று வராங்க. நாடு முழுக்க கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுனால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்க மாநிலங்கள் பட்டியலில் கேரள மாநிலம் முதலிடத்துல இருக்காங்க. இங்க 22,500 மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதிகபட்சமா 860 பேர் இங்க உயிரிழந்திருக்காங்க. மேலும் 49,000 மேற்பட்டவங்க கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் 6,400 மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்க 24 பேர் உயிரிழந்திருக்காங்க. 18,400 மேற்பட்டவங்க கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் 6,000 மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்க 49 பேர் உயிரிழந்திருக்காங்க. 16,000 மேற்பட்டவங்க கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. இந்த பட்டியலில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 5,000 மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்க 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. 21,000 மேற்பட்டவங்க கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் 3,900 மேற்பட்டவங்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்க 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. 8,000 மேற்பட்டவங்க தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. நாட்டில் படிப்படியாக கொரோனா வைரஸ் தொற்று பரவல் குறைந்து வரக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் மட்டும் 55,98,297 கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் மக்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறதா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 170,21,00,000 கொரோனா தடுப்பூசி இந்திய மக்களுக்கு இதுவரைக்கும் செலுத்தப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. முகக்கவசம் கட்டாயம். கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும். 6 அடி இடைவெளி அவசியம். கூட்டங்களை தவிர்க்கவும். உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும். 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம். கொரோனாவை வெல்வோம்.